டிசம்பர் 11, 2021 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் வெளியிட்டுள்ள எழுத்தாளர் கமல தேவியின் கிஞ்சுகம் என்னும் சிறுகதை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தண்டகத்தின் நீர், நிலம், அனல், வழி, வெளி என அனைத்தும் சமநிலை குலைந்து கொண்டிருந்தன. அது ஆழத்தில் ஈரத்தை பதுக்கி உயிர்கள் வாழும் வறல்நில காடு. சருகுகள் செறிந்த நிலத்தை சுழல் காற்று எழுப்பியது. சருகுகள் விசை கொண்டு எழுந்து பறந்து அலைந்து சுற்றின. அன்று கானக இருளில் ஆதவன் தீட்டிய பொன் ஒளியில் மயங்கிய பறவைகள் தம் மணி கண்களை படபடுத்துக் கொண்டு சிறகின் அடியில் இருந்த குஞ்சுகளை அணைத்து சிறகுகளை செறித்துக் கொண்டன. மண்ணில் விழும் ஒளியில் இருந்து எழுந்து பறக்கும் காற்று வரை வழக்கத்திற்கு மாறாக முறுக்கிக் கொண்டிருந்தன. அவனை ஒரு புறம் அறுத்து வீசியதைப் போல வலது புற உடல் துடித்துக் கொண்டிருந்தது. அன்று இளம் காலை பொழுதில் அயோத்தி அரண்மனையிலிருந்து வெளியேறி பின்னிரவில் கங்கையை கடந்த பொழுதில் எங்கிருந்தோ வந்து அவனை பற்றி கொண்ட துடிப்பு அது. சீதையை கானகத்தில் தொலைத்து விடக்கூடாது, எங்காவது தொலைந்து விடுவாள் என்ற பதற்றத்திற்கு மாற்றாக அந்த கணத்திலிருந்து ராமனின் கரங்கள் அனிச்சையாக சீதையை நோக்கி நீளத் தொடங்கின. அவள் கரங்களை பற்றி கொண்டே வானம் பார்த்தான், நிலத்தில் நடந்தான், மண்ணில் அமர்ந்து அமைந்தான். அவன் ஊகம் நிலைக்கும் அச்சு அவள் பிடி, அவன் எழுந்து பறக்கும் அந்தரத்தில் அவன் சிறகு நிலைக்கும் ஈர்ப்பு அவள். அவள் கரம் அவன் உறக்கம் படர்ந்து படியும் நினைவின் விழி. சீதா, அவன் அழைப்பு பஞ்சவழி குடிலுக்கு வெளியே எழுந்து தண்டக வனமெங்கும் ஒலித்து நிறைந்தது. கிளிமொழியென காற்று சீதா சீதா என்று மிழற்றி அதிர்ந்தது. தண்டகத்தின் அனல் வெயிலும் வெயில் மின்னும் முரட்டு இலைகளும் படப்படுத்து அசைந்தன. நிலத்தின் காற்றின் சூடு ஏறிக்கொண்டே செல்லும் ஏறு பொழுது அது. அவன் சரளை கற்களின் வெளியில் கால் வைத்து நடந்தான். தன் கிளைகளை இழந்த நுனியில் மட்டும் கிளைத்திருந்த அந்த அரச மரம் காற்றுக்கு தலை கொடுத்திருந்தது. சிறு நீலப்பறவை ஒன்று தன் சிறகழிய அதன் சொற்ப கிளைகளை சுற்றி சுற்றி பறந்தது. அன்றைய காலை பொழுதில் சூரியன் உருக்கும் பொன் ஒளியில் மான் கூட்டம் ஒன்று மின்னி ஓடியது. சீதை சிற்றோடையில் குளித்து கரையேறும் போது முதலில் கண்களில் முகத்தில் பட்டு தெரித்தது அதன் ஒளி. அவள் முதலில் ஆதவனின் கீற்றென்று நினைத்து புன்னகைத்தாள். காட்டின் மொத்த ஒளியையும் வாழை இழை சருகில் ஏற்றியது போன்ற நிறம் கொண்டிருந்த அந்த ஒளி பின்தங்கி விழிவிரித்து நின்றது. அது யுகாந்தரங்கள் கடந்து அவள் மடி நிறைந்து கிடந்து அழுதுண்டு அவளை நோக்கி புன்னகைத்த விழிகள் என்று மயங்கிய அவள் உள்ளத்திற்கு ஆம் என்று சிரித்தது அவள் உடல். பற்றியிருந்த அவன் கரங்களை விடுவித்தாள் சீதா. முன் சென்றாள். மருளும் விழிகளை நோக்கி இரண்டு அடிகள் எடுக்க வைத்தவளே எட்டி பற்றிய ராமனின் கரங்களை உதறி உருளும் அதன் விழிகளை நோக்கி நீட்டினாள். இன்னும் அவன் கரங்களில் அவள் தன்னென சிறு ரேகைகளின் மென் உராய்வு என எஞ்சியிருந்தாள். ராமன் கரங்களால் காற்றை ஓங்கி வீசி நடந்தான். கரும் கற்கள் உருளும் ஓசை கேட்டு பாறை இழுக்குகளில் ஓணான்கள் தலை தூக்கி பார்த்தன. தொலைவில் மெல்ல உருமல்கள் கேட்கத் தொடங்கின. குழைந்த காற்றால் ராமன் நின்ற இடத்தில் இருந்த கோவை கொடி படப்படுத்தது. அதன் இலைகள் சுற்றியிருந்த புங்கை மரத்தின் பட்டைகளில் ஒடுங்கி படிந்தன. இருக்கும் செடிகளின் கருநீல மொட்டு நுனிகள் பட்டென்று வெடித்து திறந்தன. மண்ணுடன் இணைந்த புழு பூச்சி இனங்களும் விண்ணுடன் இணைந்த பறவைகள் இனங்களும் நிலத்தின் காற்றின் அதிர்வை உணர்ந்து பதைத்தன. சிறகின்மை ஒடுங்கியது. மண்ணுயிர்கள் மண்ணில் மேலும் படிந்து ஊடுருவின. சிறகுகள் அலைந்து பறந்து பறந்து பரிதவித்து அலை கழிந்தன. ஆரண்ய வாழ்வில் அவளின் அந்தரங்க தோழி, அருகாமை தோழிகள், அரை தோழிகள், வாயில் தோழிகள், மாளிகை தோழிகள், அரண்மனை தோழிகள், பல்லக்க தோழிகள் என அத்தனை தோழிகளாகவும் அத்தனை கரங்களாகவும் பல்கி பெருகி நின்ற அண்ணலின் கரங்கள் அத்தனையும் காற்றின் அனலை ஊதி பெருக்கின. சருகுகளை பற்றி பெருக காத்திருக்கும் காற்றின் கனல் எங்கோ ஆழத்தில் எப்போதும் மண்ணுக்குள் ஊற்றென இருப்பது நிலத்தை ஊடுருவி வேரிலிருந்து விருட்சங்களின் கிளைகளில், மலர்களில், தளிர்களில், கனிகளில் நினைத்து அதன் தன்மைகளில் உள்ளூர படிந்திருந்தது. அது ஒவ்வொரு விருட்சத்திலிருந்தும் காற்றின் இழையென நீந்தி காட்டின் சூடன இந்நிலத்தின் துடிப்பென ஆழத்தில் தாளம் தப்பாது லயித்திருந்த ஓர்மையிலிருந்து பிசகத் தொடங்கியது. சீதா, சீதா. ராவணின் குரல் அலை அலை என பரவி அதிர்ந்து பெருகியது.
அழைத்தழைத்து ஓய்ந்து இடையில் கை வைத்து கோதண்டத்தை மண்ணில் ஊன்றி பிடித்தபடி வானம் பார்த்தான். கருக்கொள்ள முடியாத மேகங்கள் திரண்டும் கலைந்தும் சுழன்றன. அவன் கண்முன்னே அவனே வந்து நின்றான். அவளின் கணவனை அயோத்தியில் அவள் மாளிகையில் விட்டுவிட்டு வந்திருந்தான். பூங்கொடிகள் ஏறி சுற்றி வளைத்திருக்கும் முன் மண்டபத்தில் சீதைக்காக காத்திருக்கும் சீதாராமன் முதலில் கண்முன் வந்து நின்றான். புன்னகைக்கும் இதழுடன் ஒரு கண்ணில் துளியினும் சிறு துளி நீர் தேக்கி சீதை எங்கிருக்கிறாள் என்றான். அடுத்ததாக அரண்மனைக்கு வெளியே சரயு நதிக்கரையில் நின்று அலைமோதும் தத்தளிக்கும் ஆத்திரம் கொள்ளும் காதலன் ஜானகிராமன் புருவங்களை உயர்த்தியபடி எங்கே சீதை என்றான். உணர்வுகளை உறிஞ்சி ஆழத்தில் நிலைத்திருக்கும் மகுடம் சூடா ராஜாராமன் மந்தன அறையில் சிலையென அமர்ந்து புருவத்தை உயர்த்தி சீதை உடனில்லையா என்றான். தண்டகத்தின் காற்றின் சுழலில் பலமாக உருமாறி ஒரே கேள்வியை கேட்டு அவனே அவனிடம் மாயம் காட்டினான். பதில் கூற முடியாத ராமன் மீண்டும் மீண்டும் புதிர்பாதையில் நடப்பவன் என தண்டக வனத்தினை சுற்றி சுற்றி வந்தான். கையிலிருந்து சிந்திய நீரென அவள் விழுந்த இடம் தெரியாது அலைந்து திரிந்தான். கண்டடையாது அவளைப் போலவே பொழுதும் எண்ணமும் நீண்டு நீண்டு ஒளிந்து நின்றன. பட்டன விழித்தது அவன் அருகில் நின்ற சிறு வேம்பின் முதல் கிளை. அந்த மீச்சிறு ஒலியில் அதிர்ந்தது மனம். அடுத்து அடுத்து என்று தொடத்தொட நீளும் கரம் அது. ராமனின் ஒவ்வொரு அழைப்பிற்கும் லக்ஷ்மணன் விதித்தான். லக்ஷ்மணனின் காதுகளில் அயோத்தியின் சொற்கள் மாறி மாறி ஒலிக்க தொடங்கின. வசிஷ்டர் அயோத்தி அரண்மனையின் பின்புற மண்டபத்தில் தன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நீண்ட வெண் தாடியை வருடியபடி நிதானமான குரலில் பேசத் தொடங்கி இறுதியாக தசரதன் தன் வேள்வியால் தன்னை எரித்து உண்டாக்கிய பெருந்தீ ராமன், இன்று இளையராணி தொடங்கியிருக்கும் நீண்ட பெருமழையால் அந்த பெரும் வேள்வி தீ அணையாதிருக்க சீதை உடனிருக்க வேண்டும். சூரியனை அடிவயிற்றில் காக்கும் புவியளித்த வெம்மை சமித்து சீதை காக்க வேண்டியது அரசு கடமை இளவரசே என்கிறார். இளையவரான வாமதேவர் தன் குரு உடல் பதர அரண்மனையின் வடபுறம் இருந்த முன்னோர்களின் ஆலயத்தின் நீண்டு அகன்ற கல் படிக்கட்டுகளில் நடந்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவருக்கும் லக்ஷ்மணனிடம் பேசும் விழைவிருந்தது. எதிரே வணங்கி நின்று லக்ஷ்மணனை கண்டதும் சிறுபொழுது பார்த்தபடியே நின்றார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது குருவே. ஆம், நான் கூற நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். இன்று அரியணை துறக்கும் பேரரசன் திரும்பி வந்தாக வேண்டும். இத்தனை ஆண்டுகள் வனம் செல்பவர் மீள்வதில்லை. ரகுராமருக்கு அளிக்கப்படும் மீள் செல்வம் சீதை என்றும் அரசனாகவே உணரும் பொருட்டு உடன் அளிக்கப்பட்ட செல்வம். காப்பது நமது கடன் இளவரசே என்கிறார். தாய் கௌசல்யா சிவந்த கண்களுடன், மகனே, கடல்களை அறியாத சிறு மீனை தன் சிறு தேக்கத்தில் ஏந்த போகும் குவிந்த உள்ளங்கை அவனின் உள்ளங்கைக்கு கீழே குவியும் மற்றொரு கரம் நீ என்றே இங்கு உயிர் தரித்திருப்பேன் என்று லக்ஷ்மணனின் தோள்களில் சாய்கிறாள் சுமித்திரை. மகனே, உன்னை நிறுத்தி வைக்க எனக்கு வகையில்லை. பெண்ணென்று பிறந்தவுடனே அவளுக்கான கண்ணியின் முதலிழையும் திரிக்கப்படுகிறது. அதன் முதல் முடிச்சால் ஏமாற்றப்படுவது காவலில் இருக்கும் கண்கள்தான் என்று அவன் கைகளை இறுகப்பற்றி நெஞ்சில் வைத்துக் கொண்டாள். ஆலோசனை கூடத்தில் அமைச்சர் திருஷ்டி நின்றிருந்தார். இளவரசே, விண்ணிலிருந்து இறங்கிய அறம் இம்மண்ணின் சுழலில் நிலை கொள்ள பற்றும் கோதண்டத்தின் மறு கரத்து மலர் அவர். அந்த இரு கையின் குறையாத விசை நீங்கள் என்று வணங்கினார். நான்கு இளவரசிகளுடனும் மித்திலையிலிருந்து உடன் வந்து அயோத்தியில் இருக்கும் தாதி கன்னிகை வெளிமுற்றத்தின் மறைப்பகுதியில் எப்போதிருந்தோ காத்திருப்பதாக சுமந்திரர் லக்ஷ்மணனின் காதோடு கூறினார். நிழல் போல நின்ற அவள் தன் வெறித்த குரலால், இளவரசே, வனத்தில் கைகேயி ராமனின் கரங்கள் பற்றும் மென் சிறு பொம்மை என் சீதை என்றவளை லக்ஷ்மணன் வெட்டும் விழிகளுடன் நிமிர்ந்தான். ஆம் இளவரசே, கைகேயி ராமன் தான். இனி இளவரசர் ஏங்கி நினைக்கப் போவது தன் இளைய அண்ணன் தான். ஏன் ஏன் என அவர் தன் மனதிடம் கேட்கப் போவது அவர் சொன்ன சொற்களைத்தான். இது அது எது என விரியும் சத்திரியனின் எண்ணிறந்த கரங்கள் அனைத்த ஒற்றை வில் சீதை. சத்திரியருக்கு வில்லை பற்றி மற்றவர் சொல்வதற்கில்லை என்றாள். அவள் சொற்களின்படியே இன்று பேரரசனின் அத்தனை தேவியருக்குமான கரங்கள் கொண்டு சீதையை அணைத்த கரங்களில் கோதண்டம் அத்தனை அதிர்வுகளுமாக விம்மியது.
லக்ஷ்மணன் சருகு பொதியில் கால் வைத்து அனிச்சையாக உதறி கொண்டு நடந்தான். உள்ளிருந்து நெளிந்து பதுங்கியது நாகப்பாம்பு. பற்றி படர்ந்து எழுந்து அசைந்து ஆடி கிளைத்தது அனல். ராமனின் பின்னே சிவந்து கன்றது காடு. குறுக்கிட்ட ஓடையில் கால் வைத்தான். சூடு பரவிய நீரில் மீன்கள் தவித்து அலைந்தன. அண்ணாந்து வானத்தை நோக்கி சீதா என்றான். அலை அலை என பரவிய அவன் குரலால் அம்பு தீண்டியதென கண்முன் நீண்ட நிலத்தின் பறவைகள் பதறி சிதறின. இலக்கிழந்த சிறகுகள் காற்றில் தவித்து பறந்தன. இதுவரை ஒருபோதும் உலகம் கண்டிராத ராமனை தண்டகம் கண்டு விதிர்த்து நின்றது. அவன் நடையின் வேகத்தில் காற்றை துளைத்து சென்றான். வெம்மையில் ஊறி திளைக்கும் விரியன்கள் இதுவரை அவைகள் அறியாத வெம்மையை உணர்ந்து கல் இழுக்குகளில் சுருண்டன. காடு இடைவெளியிட்ட செந்நிலத்தில் காற்று மையம் கொண்டு சுற்றி மேலெழுந்தது. அதில் உதிர்ந்த பறவையின் சிறகுகளும் மேலெழுந்து பறந்தன. ஒரு பறவை நிலத்திலிருந்து எழுந்து பறக்க இயலாது தவித்து சுழல்வதைப் போல அந்த இறகுகள் காற்றின் விசையில் தவித்து அலைந்தன. ஒரே பட்சியின் இறகுகள் அண்ணா, இது நம் தாதை ஜடாயுவின் சிறகு உதிர்த்த சிறகுகள் அண்ணா. அண்மையில் தான் இருக்க வேண்டும். வெகு தொலைவு பறந்திருக்க இயலாது. போர்க்களம் போல இருக்கிறது. விரைந்து நடந்தார்கள். மரத்தடியில் சரிந்தமர்ந்து களத்தை நிரப்பிய பேருருவ பறவையின் உடல் வலியால் அசைந்து கொண்டிருந்தது. தாதை என்று ஏக காலத்தில் கூவி ஓடினார்கள். ஒற்றை சிறகு நிலத்தில் படர்ந்திருக்க மற்றொரு சிறகு அறியப்பட்டு குருதி வழிந்து நிலத்தில் குழைந்து கொண்டிருந்தது. அந்த சிறகில் வழியும் உயிர் மெல்ல மெல்ல காற்றில் ஏறி கொண்டிருந்தது. விழிமணியில் மட்டும் உயிர் மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. ராமா, லக்ஷ்மணா என்று குரல் மிக மெல்ல எழுந்தது. நீங்கள் நடந்த வழியெங்கும் அரக்கர்கள் போர் புரிகிறார்களா செல்வங்களே? என் கண்கள் காடு தீந்து கருகுவதை உணர்கிறது. உயிர்கள் பதறுவதை உணர்கிறேன். சிறிது நிறுத்தி பின், என் புலன்கள் தவறுவதால் அங்கனம் தெரிகிறதா? லக்ஷ்மணா, நீ ஒருமுறை நிதானித்து திரும்பிப்பார். அவர்கள் நின்ற உயர்ந்த பாறையிலிருந்து லக்ஷ்மணன் கைகளை குவித்து மனதை நிலைப்படுத்தி காட்டை நோக்கினான். தாங்கள் நடந்த வழியெங்கும் மீண்டும் மனதால் நடந்தான். இத்தனை துல்லியமாக காட்டு தீயை நினைவில் உணர்ந்தும் வழியெங்கும் அதை மனம் உள்வாங்காததை குறித்த வியப்புடன், நாங்கள் வந்த வழியெங்கும் காடு எரிந்து கொண்டிருக்கிறது தாதையே என்றான். நினைத்தேன், ராமா, உங்கள் இருவரின் உணர்வுகள் எச்சரிக்கையை கைவிட்டிருக்கின்றன. அதன் மூலம் சுற்றி இருக்கும் அழிவுகளையும் உணரவில்லை. தன் சோகத்திற்காக சூழலை கைவிடுவது அரசருக்கு இயல்பல்ல. நீ என்றைக்கானாலும் அரசன்தான். சீதையை தென் திசை வேந்தன் கவர்ந்து சென்றான். தடுக்க முயன்ற என் சிறகு அறுபட நிலத்தில் வீழ்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறது உயிர். ஜடாயுவின் உயிர் மேலும் மங்குவது தெரிந்ததும் ராமன் தன் மடியில் அவரின் தலையை வைத்தான். லக்ஷ்மணன் நீரெடுக்க எழுந்தான். தேவையில்லை மகனே, இனி இந்த நீரால் நிறைய போவதில்லை என் உயிர். என்ன அருகில் அமர்க, உன் இருப்பே இப்போது எனக்கான தாகம் தீர்க்கும். லக்ஷ்மணன் அருந்த சிறகை நோக்கியபடி அமர்ந்தான். தந்தையின் இறுதி சொல் என உங்களுக்கு உரைக்க சில சொற்கள் உண்டு. தாதையின் இறுதி சொல் பெறாத பிள்ளைகள் நாங்கள். அச்சொல்லாய் உங்கள் சொல் என்றும் இருக்கும். நிறைந்தேன். கேளுங்கள் மைந்தர்களே, தீயால் காட்டில் மரமும் செடி கொடிகளும் சிற்றுயிரும் பட்சிகளின் குழவிகளும் கருத்தேக்கிய முட்டைகளும் கான் உயிர்களும் முளைக்க போகும் விதைகளும் விதைகளுக்குள் உயிரென திரளாத ஒன்றும் விதிர்ந்து நிற்கின்றன. ஒருமுறை உற்று பாருங்கள் மைந்தர்களே, இதனுள் எத்தனை ராமன், எத்தனை சீதை, எத்தனை ஊர்மிழை, எத்தனை லக்ஷ்மணன்கள் தங்கள் குடிக்காக கண்ணீருடன் நிற்பதை சினம் பெரும் தீயாக தன்னையே ஏய்க்கும். அதை தீபமாக்க பயின்றவர்கள் மீண்டும் தீயாக்கி விரையும் செய்யலாகாது. ஜடாயுவுக்கு மூச்சு வாங்கியது. ராமன் வயோதிக இறகுகளுக்குள் மென் மார்பை தடவினான். அன்பிற்கான காயம் என்னுடையது, வலி என்னுடையது. ஆனால் ஒரு அரசனுக்கு அப்படி இல்லை. காட்டில் இருந்தாலும் இது உன் காடு. இங்கு என்ன நடக்கிறது என்பதை உணராமல் கூட இருந்தது பிழை செல்வமே. ஆம் தந்தையே, தென் திசை தேடிச் செல். என் மகள் உனக்காக காத்திருப்பாள். நீ பேரரசனாவதை இப்போதே காண்கிறேன். அரசனாகும் மகனுக்கு நான் அளிக்கும் இச்சொல் உன்னுடன் இருப்பதாக. உயிர் மெல்ல பறந்து மறைய
உடல் ராமனின் மடியில் சரிந்தது. கிஞ்சுக மரங்கள் தன் கிளைகள் நிறைத்து மலர்ந்திருந்தன. அதன் செக்கச்சிவந்த மலர்களின் வளைந்த கூர் முனைகளை காற்று அசைக்க அவை வெளியை கொத்தி நின்றன. காடு முழுவதும் நிறை கட்டி நின்று சிவந்த நிறத்தில் ஏந்தியிருந்த தீ ராமனின் கைகளில் இருந்து பரவிய ஜடாயுவின் உடலெங்கும் பரவி எரிய தொடங்கியது. ராமன் விழிகளுடன் அந்த புறம் காட்டை நோக்கினான். அவன் உடல் நடுக்கம் கொண்டது. அவன் மனதின் ஈரம் சென்று கருகியிருந்த ஒவ்வொரு மரமாக இலையாக தளிராக விதையாக தொட்டு தொட்டு சென்றது. கார்மேக வண்ணன் பார்வைப்பட்ட இடமெங்கும் ஈரம் படர்ந்து கொண்டிருந்தது. ஈரம் கொண்ட கிஞ்சுக மலர்கள் மேலும் சிவந்து துலங்கின. அவன் செல்லும் வழியெங்கும் அவனுக்கு வழிவிட ஈரம் அப்பொழுதிருந்து காத்திருக்க தொடங்கியது. அது பெருமழைக்கான துவக்கம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.